நாம் நம்பின நாம் எதிர்பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டுவார்கள். உன்னுடைய பற்றுதல் யார் மேல இருக்க வேண்டும்? நீ யாரை சார்ந்து இந்த உலகத்துல வாழுகிறாய்? ஆண்டவரே, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இது எப்படி சால்வ் ஆகும், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ற நிலைமையில இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது வேலை ஸ்தலத்தில் இன்னும் ஊதியம் அதிகமாய் கொடுக்கல ஆண்டவரே, நான் வேலை ஸ்தலத்தில் அதிகாரியை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த அதிகாரி எனக்கு ஆண்டவரே ஊதியத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி, ஒருவேளை அதிகாரி மேல நம்பிக்கையோ, ஒருவேளை மனிதர்கள் மேல நம்பிக்கையோ, எதை வைத்தாலும் அதை மாறி போகும். ஆனா நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வை, அவரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையாலே சில பேர் சொல்லுவாங்க, நான் என் மகனை நம்பினாங்க, என் மகன் என்னை நல்லா பராமரிப்பான், என் மகன் குடும்ப பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துவான்னு நினைச்சேன் நானு, ஆனால் என் மகன் திருமணமாகி எங்களை விட்டு போயிட்டாங்க, எங்களை என்னன்னு கூட விசாரிக்கலைங்க. மகன் மேலே சாயாது, மகள் மேலேயும் சாயாது, ஒற்றார் உறவினர் மேலே சாயாது. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மாறாதவர், அவர் மரண பரியந்த உன்னை நடத்துகிறவராக இருக்கிறபடியால் அவரை சார்ந்து வாழ் தேவப்படி, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அன்பான தேவப்படி, பாரம் சுமக்கிறேன் ஆண்டவர், எத்தனை வருஷம் இந்த பாரம், பிள்ளை இல்லாத பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறேன், வேலை இல்லாத பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறேன், வறுமை என்கிற பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறேன், போராட்டம் என்ற பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறேன். நீ சுமக்காதி, நீ அவரை சாழ்ந்துவாய், உன் பாரமெல்லாம் இலகுவாக்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் ஒரு உண்மையுள்ளவர். எப்போ நீ ஆண்டவரை சாழ்ந்து வாழ்வாயோ கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அன்பான தேவப்படி, எந்த சூழ்நிலையில இருக்கிறாயோ கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், அவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது, உன்னை தட்டி எழுப்புகிறது, உன்னை காலொன்று நிற்க வைக்கிறது, உன்னை பலத்தால் எடை கட்டுகிற வார்த்தையாய் தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகையாலே எந்த காரியத்துக்கு சோர்ந்து போகாது, யாரு மேல டிபேட் பண்ணி யாரையும் சாழ்ந்து வாழாதே. இவங்க பார்த்துக்கொள்ளுவாங்க, அவங்க பார்த்துக்கொள்ளுவாங்க, இல்ல அன்பான தேவப்பிள்ளை, நீ கர்த்தரை சார்ந்து வாழ், கர்த்தர் உன்னதமான வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு போவார். அன்பான தேவப்பிள்ளையே, தேவன் உன்னை ரட்சிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உளையான சேற்றிலிருந்து இந்த பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ரட்சித்து உன்னதமான இடத்துல உன்னை நடத்துகிற தேவனா இருக்கிறபடியா. ஆகையாலே மனுஷனை சார்ந்து வாழ்ந்தது போதும், மனுஷனை மேல் நம்பிக்கை வைத்தது போதும், மனுஷன் எல்லாம் பார்த்துக்கொள்வான் என்று நினைத்தது போதும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சார்ந்து வாழ், கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவா. உன்னை மாத்திரமல்ல, நீ தேவனை சாழும் பொழுது உன் பிள்ளைகள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆகையாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முழு நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ், கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உயர்வான காரியங்களை செய்வார். பிரைசலான், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சிகிறேன், அடையடைகிறேன். இந்த மாலை வெள்ள இந்த உபவாச நாளிலே கூட கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நிமிடம் நம் தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய காய் மாலை வேலைக்காய் நன்றி. இந்த வேலையிலே கூட உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அப்பா வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உங்களை வார்த்தை அனுப்பி பலப்படுத்துங்க அப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில், ஆமேன். பிரைஸ் அல்லாஹ். இதனுடைய நாமத்துக்கு மகிமையாய் இன்றைக்கு அவிதமாக மாலையில இந்த உபவாச நாளிலே காத்து கொண்டிருக்க அன்பான தேவப்படைகளே, இன்றைக்கு யாரை சார்ந்து வாழுகிறாய்? நாம் இந்த உலகத்திலே அநேக நேரங்களிலே அநேகரை சார்ந்து வாழ்வது இயல்பு. ஆம், நான் அவர்களை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் இவர்களை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள், இவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று உலகத்திலே நாம் யாரை சார்ந்து வாழுகிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். அன்பான தேவப்பிள்ளைகளே, உலகத்தை நாம் சார்ந்து வாழும் பொழுது, மனிதர்களை நாம் சார்ந்து வாழும் பொழுது, சம்டைம்ஸ் அவர்கள் நம்மை விட்டு விலகி போவார்கள் அல்லது உலகத்தை விட்டு மறைந்து போவார்கள். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை கிடைக்கும். வாசித்து பார்ப்போம், நாம் யாரை சார்ந்து வாழ வேண்டும், நீ யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? சங்கீதங்கள் புத்தகம் 34:19 நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு துன்பம் வருமா? ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமான்களுக்கு துன்பம் வரும், ஆனாலும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நமக்கு முன்பாக நிற்கிறார, நின்று விடுவித்து காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆகையால் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் அவளை விடுவித்து நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன், ஆதி பிதாக்களுடைய வாழ்க்கையில்
எத்தனையோ போராட்டங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே போராட்டம் வந்தது, தாவீதுடைய வாழ்க்கையிலே போராட்டம் வந்தது, ஆபிரகாமின் வாழ்க்கையிலே போராட்டம் வந்தது, அவிதமாக அநேகருடைய பக்தருடைய வாழ்க்கையிலே போராட்டம் வந்தது. ஆனாலும் நாம் யாரை சார்ந்து வாழும் பொழுது அந்த போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுவோம் என்று சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழும் பொழுது எத்தனையோ அவிதமாக காரியங்கள், தேவன் அவிதமாக ஆபத்தான காரியங்கள், சோதனையான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், போராட்டமான காரியங்கள், நமக்கு விரோதம் அநேக காரியங்கள் நேர்ந்து கொண்டு வரும். எனக்கு அன்பான தேவ ஜனம், எனக்கு விரோதம் அநேக காரியங்கள் அவிதமாக நமக்கு சுற்றி காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை சார்ந்து வாழுகிறோம் என்பது முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, இங்கே பார்க்கிறோம் யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு தினமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ எங்கே போனாலும் நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவை பார்த்து சொல்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆகையாலே நாம் எங்கே சென்றாலும் ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக செல்லும் ஐயா, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, அப்ப என்னை உம்முடைய கரத்துக்குள்ளா எப்ப கொடுக்கிறோம் ஐயா? ஆமா ஆண்டவரே, நீங்கள் எங்களை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறபடியா, நீங்கள் எங்களை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறபடியா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள் வரும்பொழுது யோசுவாக்கு சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமானதாயிரு, நானும் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உனக்கு முன்னாடி வர. அநேகர் சொல்லுவாங்க, நீ எங்கே போனாலும் அங்கே வரமா, நான் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அங்கே வருவான் வாங்க. சம்டைம்ஸ் நம்ம கூப்பிடும் பொழுது எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, என்னால் வர முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, நீ எங்கே போனாலும் அங்கே உன் கூடவே வருகிறேன் என்று சொல்லி வாக்குரைத்தவர். அவர் மனிதன் அல்ல, மனமாற மனிதன் அல்ல, அவர் சொன்னதை செய்கிற தேவன், நம் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேவன், அவர் அப்படியே செய்து நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அவிதமாக வாசிப்போம் 118:8-9. மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். மனுஷர்களை நம்புகிறதை பார்க்கிலும், நாம் நம்புகிற மனுஷர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டுருவாங்க, நாம் நம்பின நாம் எதிர்பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டுவார்கள். ஒருவேளை அதிகாரிகள், ராஜாக்கள், மந்திரிகளை நீ நம்பலாம். ஓ என்னுடைய அவிதமாக சகோதரர், ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு நாள் கேட்டேன், அம்மா என் குடும்பத்தில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அவிதமாக என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலே போராட்டமாக இருக்குது, மாமியார் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அவிதமாக நான் அவிதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஸ் போடணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உன்னுடைய சகோதரன் அவிதமாக அட்வொகேட்டாக இருக்காரம்மா, அவர் போய் ஆலோசனை கேட்க வேண்டித்தானே, ஃபஸ்ட்டு கத்தோடி சமூகத்தில் ஆலோசனை கேளு, மனுஷன் என்ன சொல்லுவான்னு அதை கேட்டுட்டு பிறகு ஒரு தீர்வு எடுக்கலாம்னா. அந்த சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் சகோதரன் பேருக்கு தான் அட்வொகேட்டு, ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது பொறுப்பாக எடுத்து இது வரைக்கும் ஒரு நல் ஆலோசனை சொல்லி கொடுத்தவன் கிடையே கிடையாதுன்னு கண்ணீர் விட்டாங்க. பாருங்க, தன்னுடைய சொந்த ஓன் பிரதர்ஸ், ஓன் பிரதர் அவிதமாக அட்வொகேட்டாக இருக்காரு, ஆனால் அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண அந்த மகன் முன் வரலையா? பாருங்க, மனிதர்கள் எல்லாம் இப்படி தாங்க. அதுக்கு தான் சொல்றாரு, பிரபுக்களை நம்புறதை பார்க்கல, கர்த்தர் மேல பற்றுதல். உன்னுடைய பற்றுதல் யார் மேல இருக்க வேண்டும்? நீ யாரை சார்ந்து இந்த உலகத்துல வாழுகிறாய்? நான் சொல்லுகிற அன்பான தெய்வப்படுகளே, வேதத்துல அநேக பக்தர்கள், அநேக அதிகாரிகளை தன் நம்பிக்கை, தன் சுய பலத்தை, தன் சுயத்தை சார்ந்து வாழ்ந்தார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. ஆசா ஒரு நாள்ல தன்னுடைய அவிதமாக புயம் தன்னை தாங்கும் தன் பலத்தின் மேல ஆதாயப்பட்டான், ஆனால் ஒரு காரியம் செய்ய முடியவில்லை. நாமும் கூட உலகத்திலே சில நேரத்தில் நினைப்போம், எனக்கு அதிகாரிகள் தெரியும், எனக்கு ராஜாக்கள் தெரியும், எனக்கு பலவிதமான மந்திரிகள் தெரியும், நான் அவர்களை வைத்து இது எப்படியாவது முடித்து கொள்வேன் என்று சொல்லி, ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களை நம்பர்களை பார்க்கிற கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதனாலும், ராஜாக்களை நம்புறதை பார்க்கிற கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறதுனாலும், எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு மாலை ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு இப்பேற்பட்ட ப்ராப்ளம் இருக்குது ஆண்டவரே, எனக்கு இப்பேற்பட்ட பிரச்சனை இருக்குது, இது எப்படி சால்வ் ஆகும், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது வேலை ஸ்தலத்தில் இன்னும் ஊதியம் அதிகமாக கொடுக்கல ஆண்டவரை, நான் வேலை ஸ்தலத்தில் அதிகாரியை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரை, இந்த அதிகாரி எனக்கு ஆண்டவரை ஊதியத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி, ஒருவேளை விளைச்சல போட்டிருக்கிற ஆண்டவரை, இதுமே நான் நம்பிக்கையாக இருக்கிற ஆண்டவரை, அடுத்த வருஷம் நல்ல பயிர் வகைகள் கொடுக்கும் என்று சொல்லி அப்படின்னு நினைக்கிறாயா? நீ எதை செய்தாலும் நீ ஒருவேளை விளைச்சல மேல் நம்பிக்கையோ, ஒருவேளை அதிகாரியின் மேல நம்பிக்கையோ, ஒருவேளை மனிதர்கள் மேல நம்பிக்கையோ, எதை வைத்தாலும்
அதை மாறி போகும். ஆனா நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வை, அவரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையாலே சில பேர் சொல்லுவாங்க, நான் என் மகனை நம்பினாங்க, என் மகன் என்னை நல்லா பராமரிப்பான், என் மகன் குடும்ப பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துவான்னு நினைச்சேன் நானு, ஆனால் என் மகன் திருமணமாகி எங்களை விட்டு போயிட்டாங்க, எங்களை என்னன்னு கூட விசாரிக்கலைங்க. மகன் மேலே சாயாது, மகள் மேலேயும் சாயாது, ஒற்றார் உறவினர் மேலே சாயாது. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மாறாதவர். அவர் மரண பரியந்தம் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறபடியால் அவரை சார்ந்து வாழ் தேவப்படி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். வாசித்து பார்ப்போம். சங்கீதங்கள் புத்தகம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பா. அவர் நீதிமானை ஒருபோது தள்ள மாட்டார். உன் பாரத்தை யார் மேலே வைக்கணுமா? கர்த்தர் மேலே வை. மனுஷன் உன் பாரத்தை சுமக்க முடியாது, மனுஷன் உன் பிரச்சனை தீர்க்க முடியாது. நீ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பா. நீதிமானாக இருக்கிற உன்னை அவர் ஒருபோதும் கைவிடவதில்லை. அன்பான தேவப்பிள்ளை, பாரம் சுமக்கிறேன் ஆண்டவர். எத்தனை வருஷம் இந்த பாரம், பிள்ளை இல்லாத பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறேன், வேலை இல்லாத பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறேன், வறுமை என்கிற பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறேன், போராட்டம் என்ற பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறேன். நீ சுமக்காதே, நீ அவரை சாழ்ந்துவாய். உன் பாரமெல்லாம் இலகுவாக்க கர்த்தர் நோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். ஆனால் நீயா சுயமாக எந்த காரியத்தையும் நானே பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்லி நினைக்கும் பொழுது உன்னால் ஒன்றும் செய்ய முடியும். எப்போ நீ ஆண்டவரை சார்ந்து வாழ்வாயோ, அவரே என் நம்பிக்கை நங்கூரம் என்று நினைக்கிறாயோ, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அன்பான தேவப்படை, இந்த மாலை வேளையிலே ஒருவேளை எங்கே நீ அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாயோ, கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், அவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது, உன்னை தட்டி எழுப்புகிறது, உன்னை காலொன்று நிற்க வைக்கிறது, உன்னை பலத்தால் எடை கட்டுகிற வார்த்தையாய் தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகையாலே எந்த காரியத்துக்கு சோர்ந்து போகாது, யாரு மேலே டிபேட் பண்ணி யாரையும் சார்ந்து வாழாதே. இவங்க பார்த்துக்கொள்ளுவாங்க, அவங்க பார்த்துக்கொள்ளுவாங்க, இல்லை அன்பான தேவப்பிள்ளை, நீ கர்த்தரை சார்ந்து வாழ். கர்த்தர் உன்னதமான வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு போவார். கடைசியாய் 68:19 என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர். ஒருவேளை பாரத்தை நீ சுமந்து கொண்டிருந்தாலும் உன்னை ரட்சிக்கிறவரும் தேவன் தவறு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அன்பான தேவப்பிள்ளையே, தேவன் உன்னை ரட்சிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர். உலையான சேற்றிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ரட்சித்து உன்னதமான இடத்துல உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியா. ஆகையாலே மனுஷனை சார்ந்து வாழ்ந்தது போதும், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தது போதும், மனுஷன் எல்லாம் பார்த்துக்கொள்வான் என்று நினைத்தது போதும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சார்ந்து வாழ். கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் நிரப்பவா. உன்னை மாத்திரமல்ல, நீ தேவனை சாழும் பொழுது உன் பிள்ளைகள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆகையாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முழு நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உயர்வான காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளில் அருமையான வார்த்தைகளை ஆண்டவரே, நீ யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் உம்மை சார்ந்து வாழ வேண்டும் ஐயா. நாங்கள் உம்மை சார்ந்து வாழும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் உயரும் ஆண்டவரே, மேன்மை ஆண்டவரே, அற்புதம் அதிசயம் ஆண்டவரே. நீ அப்படியே எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.